தண்டங்கீரை பருப்புகளை போட்டு கடையிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக பாட்டி தண்டங்கீரை பறிச்சிட்டு இருக்காங்க. இது எங்கள் பாட்டி வளர்த்து தண்டங்கீரை. பூண்டு, கருவேப்பிலை, ரெண்டு சின்ன வெங்காயம், பருப்பு இதெல்லாம் நல்லா சேர்த்தி கொதிக்க வைக்கலாம். பருப்பு வந்ததுனால கண்டங்கீரை போடுறாங்க போட்டி. சீரகம், பச்சைமிளகாய், உப்பு, உப்பு, தாளிச்சு பருப்பு கொட்டிருக்கோம். காரசாரமான ஒரு தண்டங்கீரை பருப்புக்குள்ளே போட்டு பண்ணியிருக்காங்க பாட்டி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.